अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। अल्हम्दुलिल्लाह अस्सलावातु व सलाम अला रसूलिल्लाह। எல்லாம் வல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாமரு கருணையினால் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த பூமியில் பந்திலே வசிக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீது நிலவட்டும். இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம், அமெரிக்காவில் மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது இருவேறு நாடுகளுக்கிடையிலே அல்ல, இரு மொழி பேசுவோருக்கிடையிலே அல்ல, இது ஒரு உள்நாட்டுக்குள் ஒரே இனத்தைச் சேர்ந்த மக்கள், ஆனால் சிறிய வேறுபாடு. அவர்கள் நிறத்தால் கருப்பர்களாகவும் வெள்ளையர்களாகவும் இருக்கின்ற ஒரே காரணத்தினால் அங்கே வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் அந்த கருப்பின மக்கள் மத்தியில் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. காலங்காலமாக தொடரக்கூடிய இது ஒரு அநியாயமான அக்கிரமமான செயலாகும். அதனுடைய உச்சக்கட்டமாக கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு வெள்ளை நிறத்தைச் சேர்ந்த ஒரு காவல்துறையை சார்ந்தவர் மனித முகத்தை கொண்ட கொடூரமான ஒரு மிருகம் கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரரை அநியாயமாக துன்புறுத்தி கழுத்தை கால்களால் கொண்டு நசுக்கி மூச்சு விட முடியாமல் திணறச் செய்து கொலையும் செய்யப்பட்டது. இதற்கு நீதி கேட்டு அமெரிக்க மக்களில் நடுநிலையாளர்களும் நடுநிலையாக இருக்கக்கூடிய அந்த மக்களும் அதோடு மட்டுமல்லாமல் பாதிப்புக்குண்டான கருப்பின மக்கள்களும் ஒன்றிணைந்து இன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்புக்கு ஆளாக்கப்பட்டு பல பொது சொத்துக்கள் எல்லாம் அங்கே தீக்கு இரையாக்கி அவையெல்லாம் சேதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நேற்று வெள்ளை மாளிகையை முற்றுகையிடக்கூடிய போராட்டமும் நடந்திருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் அதில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் யாவரும் மொழியால், இனத்தால், நிறத்தால், ஜாதியால், மதத்தால் பாகுபாடு இல்லாமல் மனிதர்கள் அனைவரும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உலகம் எங்கும் சுபிச்சம் பெறும், அமைதி கிடைக்கும். இப்போ இந்த இடத்தில்தான் இஸ்லாத்தினுடைய மிக அத்தியாவசியமான அவசியம் கருதி மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். சிலாத்த இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் இவை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இஸ்லாத்தில் அப்படி என்ன இதற்கான தீர்வு இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில் மனிதர்கள் யாவரும் ஒரு தாயின் ஒரு தகப்பனின் குழந்தைகள் என்ற அறிவுபூர்வமான, ஆதாரபூர்வமான, அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையை உரைத்து கொண்டே இருக்கிறது படைத்த இறைவனுடைய திருவேதமான திருக்குறளின் மூலமாக நாலாவது அத்தியாயத்திலே முதல் வசனமாக இடம்பெற்றிருக்கின்றது. யா ஐயுன்னா சித்தக்கு ரப்புக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் நப்சின் வாகிதா வ ஹலக்கமின்ஹா சௌஜகா பசர் பசமின்ஹுமா ரிஜாலன் கசீரவ்வா நிசா ஆ வத்தக்குல்லாஹ் அல்லதி தசாலூ நபிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரக்கீபா. ஓ மனிதர்களே, நீங்கள் யாவரும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மூலமாக நீங்கள் இந்த பூமியிலே பரவச் செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் நிறத்தால், குலத்தால், இனத்தால், மொழியால், நாட்டால், எல்கைகளால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையும் ஒருவர்தான் என்ற ஒரு விஷயத்தை இந்த திருக்குறான் என்பது தெளிவான முறையிலே அறையூவல் விடுத்து கூறுகின்றது. இது முஸ்லீம்களுக்கான செய்தி அல்ல, இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான செய்தி. இதை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம்கள், இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இறை வசனத்தை நிராகரித்ததனால் அவர்கள் நிராகரிப்பாளர்கள். அதைத்தான் அரபு மொழியிலே காபிர்கள் என்று கூறப்படுகிறது. ஒரு முஸ்லீமாக இருக்கவர் ஜாதி இருக்கிறத நம்பக்கூடாது, ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது, மொழி பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதனால தான் ஒரு முஸ்லீமினால் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும்
எந்த மூலையில் உள்ள ஒரு பள்ளிக்கும் சென்று தொழ முடிகிறது, அதை தடுக்கின்ற அதிகாரம் எந்த மக்களுக்கும் கிடையாது, எந்த நாட்டு அதிபருக்கும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பள்ளியை பொறுத்தவரையில் யார் முன்னால் வருகின்றார்களோ அவர்களுக்கு முதலிடமும், யார் பின்னால் வருகின்றார்களோ அவர்களுக்கு அதற்கு தகுந்தாற்போல் உள்ள இடமும் தான் கிடைக்கும். இதை இந்தியா முதல் உலகில் உள்ள நாடுகளெல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறது. எந்த மனிதருக்கும் அல்லாஹ்வுடைய பள்ளியில், இறைவனை படைத்து இறைவனை வணங்கக்கூடிய பள்ளியில் முன்னுரிமையோ முதல் மரியாதையோ, அவர்களுக்கு முண்டாசு கட்டி அழகு பார்ப்பதோ, அவருக்காக வணக்க வழிபாடுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அவல செயலே கிடையாது. வணக்கம் என்பது இறைவனுக்கானது. அதை நிறுத்தி வைப்பதற்கோ தாமதப்படுத்துவதற்கோ ஒரு மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக வேண்டியோ அதை ஒரு கணமேலும் நிறுத்தி வைக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் இன்று காலத்தின் கட்டாயம் உலக மக்களுக்கெல்லாம் அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தேவைப்படுகிறது. இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உட்பட இந்திய பிரதமர் மோடி உட்பட எல்லோரும் உணர்ந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால், மனிதர்கள் இந்த பூமியிலே பிறந்தது வாழ்வதற்காக, ஆட்சியாளர்கள் அவர்களை வைத்து ஆட்சி செய்வதற்காகத்தான். இன்று ஆட்சி செய்பவர்கள் ஆட்சி செய்வதில்லை, பிறந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்து விடவில்லை. காரணம், இறைவனுடைய வழிகாட்டுதல் தெள்ள தெளிவாக இருந்தும் அதை புறக்கணித்த காரணத்தினால் உலகமே இன்று அமைதியை இழந்து தத்தளித்து கொண்டிருக்கின்றது. கண்கூடாக பார்க்கின்றோம் எவ்வளோ பெரிய கொடுமை. தோலில் ஒரு நிறம் வித்தியாசம், கருப்பாக இருப்பதினால் ஒரு மனிதனுக்கு அச்சை ஆசம் பயம், அவனுக்கு ஏக்கம் துக்கம் உணர்வுகள் இன்றி வாழ்ந்துவிட முடியுமா? அவனுக்கு தேவை இருக்காதா? அவனுக்கு உணர்ச்சி இருக்காதா? அவனுக்கென்று ஆசாபாசங்கள் குடும்பங்கள் இருக்காதா? கருப்பு என்றால் அவன் என்ன மரக்கட்டையால் செய்த ஒரு எந்திரமா அல்லது ஏதும் மரக்கலன்களா? இல்லையே, அவன் மனுஷன்தானே. அதனால தான் இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. எந்த அளவுக்குன்னா, சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை தெளிவாக பிரகடனப்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறப்படுகிறார், அவர் அடிமை, அவருடைய தாய் அடிமை, அவருடைய தந்தை அடிமை, அவரெல்லாம் நீக்ரோ இனத்தில் இருந்து வந்த அடிமை வம்சத்தை சேர்ந்த அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை அல்லாஹ்வின் தூதருடைய உற்ற நண்பரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விலக்கி வாங்கி உரிமை விட்டு, நீ இன்று முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால், படைத்த இறைவனை வணங்கக்கூடிய அந்த கோட்பாடை ஏற்றுக்கொண்டதினால் உன்னை அடிமையிலிருந்து நான் விலக்கி வாங்கி விடுவிக்கின்றேன், உரிமை விடுகின்றேன் என்று கூறினார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் அடிமையாக அல்லாமல் முழு சுதந்திரம் பெற்ற மனிதராக வாழ்ந்தார்கள். எந்த அளவுக்கு சுதந்திரம், ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கமா நகரத்தினுடைய அந்த அமைதியினுடைய சூழ்நிலையில் முஸ்லீம்களுடைய புனித தலமான அந்த கௌபத்துல்லான் முன்னாவில் அந்த சாவி வாங்க, கௌபத்துல்லாவினுடைய சாவி வாங்கப்படுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்குகிறாங்க. வாங்கிவிட்டு மக்காவின் வெற்றியை உறுதி செய்வதற்காக அங்கு பாங்கு ஒலி ஒலிப்பதற்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் மக்காவில் உள்ள எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள், உயர்ந்த குலத்தில் பிறந்த மிகவும் ஒரு கண்ணியமிக்க ஒருவரைத்தான் அல்லாஹ்வின் தூதர் பாங்கு ஓசை ஒலிக்கும்படி செய்வார், அவரை கொண்டுதான் செய்வார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் என்னாங்க, தடித்த உதருடைய, சப்பையான மூக்குடைய, பெரிய பெரிய செவிகளுடைய, அகண்ட கண்களுடைய, சிறிய சிறிய சுருட்ட முடியுடைய, பார்ப்பதற்கு எந்த வசீகரமுமே இல்லாத கருப்பின நீக்ரோ இனத்தில் உள்ள பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கௌபத்துல்லாவின் மேலேறி பாங்கை ஒலிக்கச் செய்தார்கள். சமத்துவத்தை நிலைநாட்டினார்கள். உலகமே பார்த்து வியந்தது. இது சரித்திரம், ஏதோ இதிகாசம் புராணம்லாம் இல்லை, கற்பனை இல்லை, உணர்ச்சி வசப்படுவதற்காக சொல்லப்பட்டதல்ல, இது வரலாற்று பதிவு. எந்த அளவுக்கு இஸ்லாம் என்று வந்துவிட்டால், ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டால், அவர் எந்த நிறத்தவராக இருந்தாலும் எந்த நாட்டினராக இருந்தாலும் அனைவரும் சகோதரர்கள் தான் என்ற அடிப்படை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை நிலைநிறுத்தவும் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. அப்போ இது இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும். பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், இனவெறி பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஜாதி வர பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாம் வரும். இப்போ எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அவர் மனமோர்ந்து ஏற்று இறைவனை படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியர் யாரும் இல்லை என்ற அந்த ஒற்றை மொழியை, அந்த ஒற்றை வார்த்தையை, அந்த திருக்கலிமாய் முன்மொழித்து விட்டால்
அவர் எல்லோரையும் போல சமமாக விடுவார். அவருக்கென்று தனி ஜாதி கிடையாது. அவருக்குள்ள ஒரே அலையாளம் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர் என்ற அடிப்படையில் கூறப்படக்கூடிய முஸ்லீம் என்ற ஒற்றை சொல்லுதான். அப்போ அவர் எந்த ஜாதியும் கிடையாது. எந்த மதத்திலிருந்து வந்தாலும் சரி, அவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா கருப்பரா வெள்ளையரா மாநிலமா யார் என்ற எந்த சூழ்நிலை இல்லாமல் அவர் இந்த திருக்கனிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற இந்த திருக்கனிமாவை முன்மொழிந்து விட்டால் அவர் மனிதர்களில் சமமானவராக சகோதரர்களாக சகோதரிகளாக நடத்தப்படுவார். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டே ஆக வேண்டும். இந்த ஒற்றை வார்த்தை அவருடைய பழைய ஜாதிய அடையாளங்களை மத அடையாளங்களை அவருடைய அறியாமை அடையாளங்களை அவருடைய அறியாமை காலத்தில் செய்த அத்தனை அக்கிரமங்களையும் அழித்தொழித்து அன்று பிறந்த பாலகனைப் போல அவரை புனிதராக ஆக்கிவிடுகிறது என்று சொன்னால் இது உலகத்திற்கு தேவையான மார்க்கமா இல்லையா? இந்த உலகத்திற்கு அமைதியை கொடுக்கக்கூடிய மார்க்கமா இல்லையா? இது முஸ்லிம்களே சரியாக புரிந்து கொள்ளாததினால்தான் முஸ்லீம்கள் மத்தியிலேயே பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே முஸ்லீம்கள் மத்தியிலும் பிரச்சனை இருப்பதற்கும் இஸ்லாம் காரணம் அல்ல. முஸ்லீம்கள் பிற மதத்தை பார்த்து தங்களையும் அதுபோல வர்ணாசிரமத்தை கொண்டு ஒரு மடமையை கொண்டு அரியமையை கொண்டு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருந்து கொள்வதுதான் காரணம். இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை புடம்போட்டு மாற்றிவிடுகிறது. அவர் யாராக இருந்தாலும் சரி, அதுதான் கடந்த கால வரலாறு. இப்பொழுதும் வெளிநாடுகளிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த நிறத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் சரிசமமாக எல்லோருக்கும் சமமாக மனிதனாக மனிதரில் உயர்ந்தவராக போற்றப்படுகின்றார். அவர் பாராட்டப்படுகின்றார். அவர் அந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கப்படுகின்றார். மதிப்பு கொடுக்கப்படுகிறது அவருக்கு. எனவே இஸ்லாம் என்பது நாம் நினைப்பது போல ஏதோ ஒரு மதத்திற்கு மாற்றும் மதமல்ல. இந்த இஸ்லாம் என்பது மதமும் அல்ல. இந்த இஸ்லாம் என்பது வழிகாட்டுதல் நெறி. அறியாமை இருளில் இருந்து அறிவு என்னும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய சிறந்த வழி. பொருளாதார கொள்கையை சொல்லித்தருகிறது, தான தர்மங்களை சொல்லித்தருகிறது, இன்னும் அடித்து கொண்டே போகலாம். சம உரிமையை சொல்லித்தருகிறது. பெண்கள் அடிமையாக கருதப்பட்ட காலத்திலேயே பெண்ணுக்கு சொத்தில் உரிமை உண்டு என்று சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு ஆத்மா இல்லை என்று சொல்லப்பட்ட காலத்திலேயே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லை. இருவரும் இறைவன் முன்னிலையில் அடிமைகள் என்ற அடிப்படையிலே மிகவும் இறைவனுக்கு விருப்பமானவர்கள் என்ற அடிப்படையில் சமமானவர்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த உயர்வும் எந்த தாழ்வும் இல்லை. நிர்வாகத்தை கொண்டுதான் ஒருவருக்கு ஒருவர் மேல்படிதலும் கீழ்ப்படிதலும் இருக்கிறத ஒழிய வேறு எந்த விதமான பாகுபாடும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடையாது. இப்போ இஸ்லாம் என்பது ஆண் பெண் பேதம் பார்ப்பதில்லை, சம உரிமை கொடுக்கு, ஆண்டால் அடிமை பார்ப்பதில்லை, சம உரிமை கொடுக்கிறது, இனமெறி பார்ப்பதில்லை, சம உரிமை பார்க்கிறது, பணக்காரன் ஏழை என்று பார்ப்பதில்லை, சம உரிமை கொடுக்கிறது. இப்படி சமன்பாடுகளை மாத்திரமே கொண்ட சிறந்த மார்க்கம்தான் இஸ்லாம். எனவே இஸ்லாத்தை எடுத்து எம்புவோம். இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைப்போம். இஸ்லாத்தை கொண்டு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அதிபராக இருக்கட்டும் ஆட்சி நடத்தட்டும், ஆனால் இறைவனுக்கு உகந்த ஆட்சியை நடத்தட்டும். அதைத்தான் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காணொலி மூலமாக. எல்லாமல்ல இறைவன் நல்ல மனிதர்களுக்கெல்லாம் இதாயத்தை கொடுத்து தீயவர்களுக்கு எச்சரிக்கை செய்து அவர்கள் நேர்வழிவால் திரும்பும் பொருட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவான் அனில் ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.